லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சியின் மக்கள் மன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய தேசமானது 70வது சுதந்திர தின விழாவை வழக்கம் போல உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த தினத்தில் இன்னைக்கு நம்மளுடைய மக்கள் மன்றத்தில் பொதுப்படையாக பேச போகிற விஷயமும் அது சார்ந்தது தான். ஆக நம்மளுடைய தேசம் இந்த சுதந்திரத்தை எப்படி கொண்டாடிட்டு இருக்கோம், அதாவது எந்தெந்த விதத்துல எல்லாம் நம்ம சுதந்திரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் பேச போகிறோம். வழக்கமாக நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வருகை புரியக்கூடிய நபர்கள் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. கவிஞர் ஆர் என் லோகநாதன் அவர்கள் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். ஸோ சிறந்த இலக்கியவாதியாகவும் திகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி வழக்கறிஞர் மானா சிவஞானம் சாரும் வந்திருக்காரு, நல்ல ஒரு எழுத்தாளரும் கூட. வணக்கம் சார். இன்னைக்கு இந்த தருணத்தில் இது சம்மந்தப்பட்ட ஒரு தலைப்பை நம்ம விவாதிக்கிறது அப்படின்றது நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. இருந்தாலும் எந்தெந்த விதத்திலையெல்லாம் நம்ம சுதந்திரத்தை வந்து முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க? ஒரு கவிஞர் அழகாக சொல்லுவார், இரவில் வாங்கினோம் சுதந்திரம், அதனால் தானோ என்னவோ இன்னும் விடியவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். உடனடியாக அந்த கவிஞரனுடைய பரிணாம வளர்ச்சியில் அவரே மாற்றி சொல்வார், விடிந்து விட்டது தோழா, நீ தான் இன்னும் விழிக்கவில்லைன்னு சொல்லுவார். அந்த மாதிரி சுதந்திரம் என்பது நமக்கு கிடைக்கப்பட்டு விட்டது. பல்லாயிரக்கணக்கான தியாகிகளினுடைய தியாகத்தினாலும் அவர்களுடைய போராட்டத்தினாலும் அகிம்சையினுடைய விளைவுகளாலும் நமக்கு கிடைக்கப்பட்ட சுதந்திரம் இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பயன்படுத்தப்படுகிற விதம், அது செயல்படுத்துகிற விதம் அடித்தட்டு மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இன்னத்த விவாதத்தினுடைய நோக்கமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கல்வி அறிவியல் இப்படி ஒவ்வொரு துறையாக எடுத்துக்கிட்டோன்னா சுதந்திரம் என்பது நமக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இன்னும் எந்த விதத்தில் உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த விதத்தில் நம்மளுடைய சுதந்திரம் முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? வணக்கம், சொல்லுங்கள். 25,218 நாட்களை கடந்து நாம் சுதந்திர தினத்தை 70வது சுதந்திர தினத்தை இன்று மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் லோட்டஸ் டிவிக்கு என் லேட்டஸ்ட் வணக்கங்கள். சுதந்திர இந்தியாவில் எல்லா உரிமையும் நமக்கு கிடைத்திருக்கிறது. தற்கால உரிமை என்ன என்று கேட்டால், நீதிபதி வீட்டிலேயே போய் சுதந்திரமாக கொள்ளையடித்து வருவது, காவல்துறை அதிகாரிகள் வீடுகளிலே சென்று களவாடி வருவது, தொடர்ந்து ஒரு பெண்ணுக்கு பின்னாலே போய் உன்னை நான் காதலிக்கிறேன் என்று சொன்னால் அது ஒரு தலை காதலாகிவிட்டால் ஆயுதத்திலே வெட்டி சாய்ப்பது, வீதிதோறும் குடிபோதையில் எதிர்கால இந்தியாவை எதிர்கால வாழ்க்கையை தொலைத்துவிட்டு வீதியெல்லாம் சாலை வீதிகளில் சந்து பொந்துகள் எல்லாம் போதையிலே மயங்கி கிடக்கிற சுதந்திரம் என்று ஒரு பக்கம் சுதந்திரம் போய்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் சுதந்திரத்தை பார்த்தால், 70வது சுதந்திர தின நாளில் இந்தியாவினுடைய இளைஞர்களுடைய வளர்ச்சி என்பது இமயத்தை தொட்டிருக்கிறது. என்ன என்று கேட்டால், கனிப்பொறி புரட்சி. பில்கேட்ஸு கூட அழகாக சொன்னார், அமெரிக்காவை விட்டு இந்தியர்கள் வெளியேறி தன்னுடைய தாய்நாட்டிற்கு போய்விட்டால் என் தலைமை பீடத்தை நான் அங்கே மாற்றிக்கொள்வேன் என்று பில்கேட்ஸ் அவர்கள் சொன்னார். இளைய சமுதாயம் கிளை பரப்பி இலை பரப்பி வளர்ந்திருக்கிறது. ஒரு பக்கம் இளைய சமுதாயம் தீய பாதையை தீ வைக்கிற பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது, இன்னொரு பக்கம் தீபம் ஏற்றுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. சுதந்திரம் நமக்கு எல்லாமேயும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. லாபமும் இருக்கிறது, நஷ்டமும் இருக்கிறது, ஏற்றமும் இருக்கிறது, இரக்கமும் இருக்கிறது. மாற்றம் என்பது வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் என்றைக்கும் பழையவைகளை பேணிக்காக்கிற போது, பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காக்கிற போது, தாய்நாட்டின் மீதும் தாய் மீதும் பற்று வைக்கிற போது, நம்முடைய இந்தியா எல்லையில்லாத இந்தியாவாக, உலக நாடுகள் உற்று நோக்குகிற இந்தியாவாக, அற்புதமான இந்தியாவாக இன்றைக்கும் நடைபோட்டு கொண்டிருக்கிறது, தொடர்ந்து நடைபெறும். நிச்சயமாக நீங்கள் சொல்லும்போது அந்த இருவேறு, நல்லதும் நடக்குது தீமையும் நடக்குதுன்ற மாதிரி சொல்கிறீங்க. இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது, எது சுதந்திரம் அப்படின்றது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது, எது தான் சுதந்திரம்? அண்ணல் காந்தியடிகள் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதராக தான், ஒரு அல்லது ஒரு பாரிஸ்டராக தான் சவுத் ஆப்பிரிக்காவில் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினார். அவருக்கும் அடிமைப்பட்டு கிடந்த தென்னாப்பிரிக்க கருப்பின மக்களினுடைய விடியலுக்காக அவர் அங்கே போராட்டத்தை துவங்குகிற போது அவருக்கு அப்போ தான் தோணுது, ஏன் இந்தியாவில் மட்டும் பிரிட்டிஷாரனுடைய அடிமையில் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவிற்கு வந்து போராட்டத்தை துவங்குறார். அகிம்சை வழியிலான போராட்டம் அது. காந்தியினுடைய பார்வையில் ஒரு சுதந்திரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மகாத்மா சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டால்,
என்றைக்கு ஒரு பெண், ஒரு இளம் பெண் உடல் முழுவதும் பல வகையான நகைகளை அணிந்து கொண்டு, அண்ணன் லோகநாதன் சொல்லும்போது சொன்னார், எனக்கு நீண்ட நெடிய நாட்கள் பழக்கமானவர், அது 25,718 நாள்னு சொல்லி குறிப்பிட்டு சுதந்திர 218 நாள்னு சொல்லி குறிப்பிட்டு சுதந்திரத்தை பெற்ற நாட்கள் கணக்கில் சொல்லும்போது எனக்கு உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் அந்த காந்தியடிகளினுடைய சொன்ன சுதந்திரம் இன்றைக்கு கிடைத்திருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. என்னென்னா, இன்றைக்கு 12 மணிக்கு நட்டநடு திசையில் ஒரு பெண் வந்து உடல் முழுவதும் நகைகளை அணிந்து கொண்டு பாதுகாப்பாக எந்த துணையுமின்றி தனியாக வீடு சென்று சேர்கிறாளோ அதுதான் உண்மையான சுதந்திரங்கிறாங்க. அப்படி அந்த உண்மையான சுதந்திரத்தை நோக்கி நம்ம போகணும்னு சொன்னால் நிச்சயமாக பாதுகாப்பு இல்லாமல் இன்றைக்கி இருக்கவே முடியாது. ஒரு பெண் வந்து சாதாரண பகல் நேரத்திலே இன்றைக்கி நடக்க முடியாத சூழ்நிலை. வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார்னு சொல்லி கற்பனையில் எழுதிய பாரதியினுடைய கவிவரிகள், இன்றைக்கு அவர்களுக்கு கல்வியில் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது, அவங்களுடைய வாழ்வியல் அதாவது தொழிலுக்குண்டான முன்னேற்றத்தில் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது, எல்லா வகையிலும் சுதந்திரம் கிடைத்திருந்தாலும் கூட இன்னமும் அவர்களை ஒரு போகப்பொருளாக பார்க்கிற தன்மை மாறவே இல்லை. பெண்களை வந்து ஒரு போகப்பொருளாக பார்க்கிற தன்மை மாறவே இல்லை. ஏன், என்ன காரணம்? அதுக்கு காரணம் ஒரு நுகர்வு கலாச்சாரம் தான். இன்னைக்கு இருக்கிற மாஸ் மீடியா வந்து பெண்களின் மேல ஒரு மரபு சார்ந்த வாழ்க்கைன்னு சொல்ற, அறம் சார்ந்த வாழ்க்கைன்னு சொல்ற கத்துக் கொடுத்த தமிழினத்துல இந்தியாவில் இன்றைக்கு அந்த மரபு சார்ந்த வாழ்க்கையும் ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையும் உண்டான தகுதிகளை குறைத்து கொண்டே வருகிறோம். அதற்கு மேற்கத்திய நாடுகளினுடைய நாகரீகம் வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். அது அதை தாண்டி இந்த பெண்களை வந்து போகப்பொருளாக பார்க்குற கலாச்சாரம் வந்து ரொம்ப ஆண்டு காலமாகவே நம்ம இந்தியாவில் இருக்குது. அது வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் வைஸாக அதிகமாகிருச்சுன்னு தான் நான் சொல்வேன். அதற்கு காரணம் வந்து இன்றைக்கி இருக்கிற மாஸ் மீடியா இன்றைக்கு அவிழ்த்து விடப்பட்டிருக்கிற, அதாவது எப்படி சொல்கிறது, பன்னாட்டு கலாச்சாரம்னு சொல்லலாம், அவிழ்த்து விடப்பட்டிருக்கிற இந்த பன்னாட்டு கலாச்சார மோகத்தில் இன்றைக்கு இளைஞர்களினுடைய பார்வை வந்து பெண்களை பற்றி ஒரு போகப்பொருளாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்வேன். அதனால் எப்படி இது சாத்தியமாகுது? ஏன்னா உலக நாடுகள் உற்று நோக்கக்கூடிய அந்த அளவுக்கு மிகச்சிறந்த கலாச்சாரம் கொண்டது நம்மளுடைய தேசம். இந்த கலாச்சாரத்தை மீறி இன்னொரு மேலை நாட்டினுடைய கலாச்சார ஆதிக்கம் வருது அப்படின்றத எப்படி பார்க்க முடியும்? அது இருக்க தான் செய்யும். அதாவது வழக்கறிஞர் சொன்ன மாதிரி நிறைய நகை போட்டுட்டு போகணும்னு சொல்லி காந்தி சொன்னாருன்னு, புன்னகையோட போறதை பற்றி சொன்னார், புன்னகையோடையே போக முடியலையே, இன்றைக்கு புன்னகையோடையே போக முடியல. இளைஞர்கள் எங்கே நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறத விட நம்முடைய கல்வியில் இந்தியாவினுடைய சுதந்திர அந்த சுதந்திர போராட்டத்தை அந்த வரலாறு அந்த இரத்த நாளங்களில் நம்ம ஏற்றலை. இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு எதற்காக வாபூசி செக்கு எடுத்தார், கோவையில் கூட அந்த செக்கு இன்னும் நினைவு சின்னமாக இருக்கு, அது வணங்குவதற்கு வைக்கப்பட்டது, காட்சி பொருளாக மாறிட்டு. அந்த வாவூசி அவர்கள் செக்கிழுத்து கசையடிபட்டு தன்னைத்தானே இழந்து வெள்ளைக்காரனை எதிர்த்து கப்பல் விட்டதற்கு பிறகும் கூட வறுமையிலே வந்து இந்த சுந்தராபுரம் போன்ற பகுதியில் தான் அவர் வசித்ததாக வரலாறு சொல்கிறது. மண்ணெண்ணை கடை வைத்த அந்த மாண்புமிகு தமிழன் எதற்காக இந்த சுதந்திரத்திற்கு போராடினான்? சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே என்று, அக்கா அக்கா என்றால் வருமா சுக்கா மிளகே, சுதந்திரமா கிளி சுதந்திரம் கிளியே என்று சொல்லி பாரதி, வாழ்க நீயம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு கிடந்ததாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று சொன்ன பாரதி வறுமையில் தான் செத்து போனான். இப்பொழுது உரிமையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆரியனாக பிறந்து அரிஜனனுக்கு பூணூல் கட்டிய புதிய புரட்சிக்காரன் தான் பாரதி. அந்த பாரதி வறுமையிலே தான் செத்து போனான். வைரமுத்து கூட எழுதியிருந்தார், பாரதி உன் இறுதி ஊர்வலத்தில் ஆட்களின் விட ஆட்களின் எண்ணிக்கையை விட ஈக்களின் எண்ணிக்கை அதிகம் என்று. இந்த வருகின்ற தலைமுறை வாழ்கிற தலைமுறை என்ன செய்கிறது? ஒன்று வருகின்ற தலைமுறைக்கு என்ன விட்டு செல்லுகிறோம்? பழைய தலைமுறை நமக்கு பசுமை புரட்சி சொன்னது, இன்றைக்கு செங்கோட்டையில் பிரதமர் கொடியேற்றியிருக்கிறார், செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் கொடியேற்றியிருக்கிறார். கொடியேற்றுகிற போது அந்த கொடிக்குள்ளே இருந்து விழுகிற மலர்கள் எதை சொல்லுகிறது? அந்த மூன்று நிறங்கள் எதை சொல்லுகிறது? உலகத்தில் சமாதான வெண்புறாக்களாகத்தான் இந்தியர்கள் என்றைக்கும் இருப்பார்கள் என்கிற வெள்ளை நிறம், தியாகத்தால் நாங்கள் என்றைக்கும் வாழுவோம் என்று சொல்லக்கூடிய அந்த காவி நிறம், பசுமை புரட்சி உண்டு வந்து இந்த பாரதத்திற்கெல்லாம் உணவை தருவோம் என்று சொல்கிற அந்த பச்சை நிறம், இந்த மூன்று நிறங்களும் சேர்ந்து நம்முடைய தேசிய கொடியை, அந்த தேகம் காத்த கொடியை, இந்த தேசிய கொடியை கேவலப்படுத்தி ஆகஸ்ட் 15 கேவலப்படுத்தி நீங்கள் சுதந்திரம் என்று கேட்கிருக்கிறீர்கள். ஒரு கவிஞன் எழுதுகிறான், 15 பிணத்தின் மீது ஜனகன ஈக்கள் மொய்க்கிறது,
மக்களே மக்களே, நீங்கள் இறைப்பையை காலியாய் வைத்திருங்கள். நாங்கள் வந்தே மாதரத்தை வந்தே மாதரத்தை வறுத்து தருகிறோம், தொட்டுக்கொள்ள ஜெய்கின்றுண்டு என்று சுதந்திரமாக இந்த தேசத்தை பிணமாக கேவலமாக எழுதக்கூடிய சுதந்திரத்தை இந்த சுதந்திரம் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. சுதந்திர கொடியை எரித்துவிட்டு அது வாட்ஸ்அப் போன்ற புகைப்படங்களில் கொண்டு வந்து உலகெல்லாம் காட்டி இளைஞர்களும் இருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய கொடியை, தன்னுடைய ஆடையை அவிழ்த்து இந்த ஆபத்து வரப்போகிறது இந்த ரயில் நிலையத்தில் என்று சொல்லி உயிரை துச்சமென நினைத்து தன் ஆடையை கழட்டி ஆட்டி காப்பாற்றி, ரயிலை காப்பாற்றி உயிர்களை காப்பாற்றி இளைஞர்களும் இருக்கிறார்கள். இரண்டு வகையாக நண்பே பதிவு செய்திருக்கிறேன், இரண்டு வகையாக இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள், நெறியாளர்கள், எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், வழக்கறிஞர்கள், தேசத்தின் மீது அபிமானம் வைத்திருக்கக்கூடியவர்கள், ஆன்மீகவாதிகள், சிந்தனையாளர்கள், இவர்களெல்லாம் வருங்காலத்திற்கு என்ன வழி சொல்ல போகிறார்களோ அவர்கள் வழியில் போகக்கூடிய இளைய சமுதாயம், இனி வருங்கால இந்தியாவை அழைத்து செல்கிற சமுதாயம், கட்டாயம் நான் சொல்லுவேன், உலகம் முழுவதும் இங்கு தேடினாலும் ஒரு இந்தியர்களைப் போல நாம் பார்க்க முடியாது. இந்திய இளைஞர்களைப் போல அவர்கள் வேகமாகவும் இருக்கிறார்கள், விவேகமாகவும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு பக்கம் தீ வைக்கிற கூட்டமாக, ஒரு பக்கம் தீபம் வைக்கிற கூட்டமாக இருக்கிறார்கள். தீ வைக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது வேதனையாக இருக்கிறது. அதை அணைப்பதற்கு, அகிம்சை விளக்கு ஏற்றுவதற்கு இந்த 70வது சுதந்திர நாளில் நாம் என்ன செய்ய போகிறோம், தலைவர்கள் என்ன வழிகாட்டப் போகிறார்கள் என்கிற செய்தியும் சிந்தனையும் தான் நமக்கு இருக்கிறது. அதனால தான் அந்த கேள்வியை கேட்டது, என்ன இருவேறு விதமாகவும் இருக்காங்க அப்படிங்கும் போது தான் எது சுதந்திரம் அப்படின்ற ஒரு கேள்வியை வருது இல்லையா. முக்கியமான இதில் ஒரு செய்தி நம்ம நண்பர் லோகநாதன் கவிஞர் சொல்லும்போது ஒரு அழகாக சொன்னார். பாரதியார் வந்து ஒரு வறுமையில் தான் இறந்து போனார்னு சொல்லி சொன்னாருங்க. உண்மையாலுமே ஒரு கவிஞர், நம்ம கோவையை சார்ந்த ஒரு கவிஞர் சொல்லும்போது, யானை வந்து சிங்கத்தை அடிக்க முடியாதுன்னா, வழக்கமாக காடுகளில் யானை வந்து சிங்கத்தை அடிக்க முடியாது. அதை வந்து கவிஞர் பாரதியை எப்படி உயர்த்தி சொல்லணுங்கிற ஒரு நவிர்ச்சியோட ஒரு கவிஞர் சொல்லுவார், யானை அடித்த முதல் சிங்கம் பாரதின்னு முடிச்சிருப்போம். ரெண்டே வரி, யானை அடித்த முதல் சிங்கம் பாரதின்னு சொல்லி சொல்லியிருப்பார் கவிஞர் பிரசாத்னு சொல்லி ஒரு நண்பர். அழகான இது. நான் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் நான் சொல்வேன், கல்வியில் வளர்ந்திருக்கிறோம், மருத்துவத்தில் வளர்ந்திருக்கிறோம், அறிவியலில் வளர்ந்திருக்கிறோம், ஆனால் சுகாதாரத்தில் வளரவில்லை, நம்மை நாமே பேணிக்கொள்வதில் வளரவில்லை. இந்த மாதிரி ஒரு சில இடர்பாடுகள் நமக்கு இருக்கு. போலி சான்றிதழ் கொடுத்து கல்வியில் வளர்கிறவன் இருக்கிறான், போலி மருத்துவன் இருக்கிறான், போலி சாமியார் இருக்கிறான், எல்லாமே இருக்கிறாங்க. என்னன்னா, எந்த ஒரு போலி மருத்துவனும், எந்த ஒரு போலி அறிவியலாளனும், எந்த ஒரு போலி கிராஜுவேட்டும் வந்து ஃபாரினுக்கு வேலைக்கே போகல. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு இன்ஜினியருக்கும், ஒவ்வொரு மருத்துவருக்கும், ஒவ்வொரு வழக்கறிஞருக்கும், ஒவ்வொரு துறையில் நிபுணத்துவம் பெறுகிற அத்தனை டிகிரி ஹோல்டர்களுக்கும் இந்த நாடு கொடுக்குற பங்கீடு என்ன தெரியுங்களா, பங்களிப்பு என்ன தெரியுங்களா, நாம் செலவழிக்கிற காசினுடைய அளவை விட அதிகப்படியான அளவு வந்து அரசாங்கம் நமக்காக செலவழிக்குதுங்கிறது தான் உண்மை. ஆனால் நாம் டிகிரி வாங்கினோன்னே எவ்வளோ சுயநலத்தோட, நான் வந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்கிறதுக்காக இருப்பேன்னு சொல்லி இருக்கிறவங்க மிக மிக குறைவான பேர். அதான் சொன்னார் பார்த்தீங்களா, ஒருத்தர் வந்து ஒரு தீக்கிட்டு கொளுத்துறதுக்கு ஒருத்தர், இன்னொரு பக்கம் நல்லது செய்கிறக்கு ஒருத்தர்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இன்றைக்கி ஃபாரினில் போய் வேலை செய்கிறத ஃபேஷனாக வச்சுருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஊதியத்தினுடைய அளவீடு ஒரு தனி மனிதனுடைய ஸ்டேட்டஸை உயர்த்திக்கணுங்கிற எண்ணத்தினால தான் இந்த ஃபாரினுக்கு வேலைக்கு போகிற பழக்கம் வந்துச்சு. இன்றைக்கி அங்கொன்னும் இங்கொன்னும் போயிட்டு இருந்த காலமெல்லாம் இன்றைக்கி மாறி போய் இன்றைக்கி எல்லாரும் ஃபாரினுக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். பில் கேட்ஸ் கூட அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு இல்லைங்களா. இந்திய இளைஞர்கள் கிட்ட திறமை அதிகம், சுறுசுறுப்பு அதிகம், அவங்கள மாதிரி எனக்கு நான் இந்தியாவுக்கே வந்துடுவேன்னு சொல்லிடுவார். இல்லை, இப்போ நீங்கள் அப்துல் கலாம் வந்து கனவு காண சொன்னார். ஆமாம், கனவு காணுங்கள் இளைஞர்களேன்னு அவர் எந்த அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு தெரியல. நிறைய இளைஞர்கள் கனவு காண்றானுங்க. ஒரு கவிஞன் எழுதினார், அவன் பட்டுவேட்டி கனாவில் இருந்தால் நனவாட போது கட்டியிருந்த கோவனும் களவாடப்பட்டதுன்னு. நான் கனவு காண்பதற்கு ஒரு எல்லை இருக்கிறது, முயற்சி இல்லாத கனவு வெற்றி எப்படி கொடுக்கும். நீங்கள் இன்றைக்கி இருக்கிற இளைஞர் வேருக்கு வெந்நீரை செலுத்தி விழுதுக்கு பன்னீர் செலுத்தணும்னா அது வளர்ச்சி அடையாது. வேருக்கு வெந்நீரை கொட்டிட்டீங்கன்னா விழுதுக்கு பன்னீர் தீவுறதுனால என்ன பயன், அப்படி நம்முடைய தேசம் ஆகிடுவோங்கிற ஒரு கவலை நமக்கு இருக்குது. ஏன்னா முறையாக படித்த வெளியில் வர்ற, 3 டிகிரி படித்து முறையாக வெளியில் வர்றவன் சாதிய தலைவர் ஆகிறான். அருமை. அப்போ அவனுக்கு அந்த கல்வி கூட, அந்த பாடசாலை என்ன, அதைத்தான் போதிச்சுதா? அவன் போதிச்ச, அவன் எடுத்துக்கொண்ட கல்வி வந்து நீ சாதிய தலைவனாகணும்னு சொல்லி அந்த பள்ளி அவனை தயார் பண்ணி வெளியில் அனுப்புது. ஆசிரியர் வந்து, அந்த ஆசிரியர் அதைவா சொன்னார், நீங்கள் ஆசிரியன் சரியில்லாத போது, ஆளுவன் சரியில்லாத போது, ஆண்டவனும் சரியில்லாத போது தேசப்படுத்த பூஜை அறையில் வச்சு வணங்க வேண்டிய காலம் வரும்.
இன்றைக்கு எல்லையில் வாகா எல்லையில் கை கொடுக்குறோம். பாகிஸ்தான் வீரரும் நம்முடைய வீரர்கள் கை கொடுக்குறான், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுக்கு முன்னால் என்ன நடக்குது, குண்டு போடுறான் என்ன சுதந்திரம் இல்லை, எல்லா சுதந்திரம் இருக்குது, இப்படி ஒரு சுதந்திரம் இருக்குது, அப்படி ஒரு சுதந்திரம் இருக்குது. இந்த சுதந்திரத்தை நாம் எப்படி பயன்படுத்திட்டோம் 70 வருஷம்னா, நீங்க படிக்காத மேதைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தாங்க. படிக்காத மேதை காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தார். 5வது வகுப்பு வரைக்கும் தான் படித்தார். அவர் சொன்ன செய்தி என்ன, ஆரியனா பிறந்து ஹரிஜனுக்கு பூணூல் கட்டி புதிய புரட்சிக்காரன் தான் பாரதி. இப்போ நாம் எந்த களத்தில் இருக்கிறோம், தமிழ்நாட்டில், இந்தியாவில், ஊபியில் ஒரு பிரச்சனை, பீகாரில் ஒரு பிரச்சனை, மத்திய பிரதேசத்தில் ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை. அப்போ ஒவ்வொரு தேசத்துலேயும் இந்த தேசத்தில் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாட்டில் ஒவ்வொரு தேசத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி ஒரு பிரச்சனைனா அந்த மையப்புள்ளியாக எந்த பிரச்சனை வருது, ஊடகங்கள் கூட ஒரு சின்ன பிரச்சனை அதை பெருசு பண்ணி ஊடகங்கள் காட்ட விரும்புது. உங்களை நாங்கள் சொல்லலை, உங்கள் ஊடகத்தை நாங்கள் சொல்லலை, ஊடகங்கள் வந்து ஊடகங்கள்லாம் நீங்கள் ஊடகத்துக்காரத்து கோவப்பட்டு கூடாதே. ஊடகங்கள் செய்கிற வேலைனா சின்ன நெருப்பை எரிமலையாக காட்டுறீங்க, எரிமலையாக இருக்கிற விஷயத்த ஃபயர் சர்வீஸ் வராமையே அணைச்சிடுறீங்க. அதுதான் பிரச்சனை நாட்டில், அதுதான் நடக்குது. என்ன கொடுமைன்னா 70 வருஷம் ஆயிருக்கு சுதந்திரம் வாங்கி. பாரதியாரனுடைய கனவு தனியொரு மனிதனுக்கு உணவிலையினில் இந்த ஜகத்தனை அளித்திடுவோம்னு சொன்னார். மனப்பூர்வமாக சொல்லுங்கள், இந்த இந்தியாவில், இந்த தமிழ்நாட்டில் கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பேர் வறுமையில் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய புள்ளியியல் கணக்கு பிரகாரம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம், இன்றைக்கும் கிட்டத்தட்ட 40-45% பேர் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. இதுதான் நம்மளுடைய சுதந்திரத்தினுடைய பலன். இந்த அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு இந்த 70 வருடம் காலங்கள்லையும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை சரியான முறையில் கொடுத்துருக்கணும். அதுக்கு அடுத்ததுக்கான வாழ்விடம் கொடுத்தா தான் அவன் கல்விக்கோ அல்லது அடுத்தது பற்றிய சிந்தனைக்கோ போயிருப்பான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், சாலையில் போகும்போதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா எத்தனை குடிசை, அதாவது அழகாக சொல்லியிருப்பாங்க, எத்தனை குடிசை வீடுகள் இன்றைக்கும் இருக்குது. வாழ முடியாமல் பக்கத்து போய் வறுமையில் இதே இந்திய தேசத்தை சேர்ந்தவங்க எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நினச்சி பாருங்கள். உண்மையாக பஞ்சத்தில் வீழ்ந்ததை போல் ஒரு நாள் சம்பாரித்து அன்னைக்கு மட்டுமே சாப்பிட வேண்டிய நிலையில் எத்தனை பேர் இருக்காங்க. அவர்களுக்கு உழைக்க கற்றுக் கொடுக்கவில்லையே, அவர்களுக்கு உழைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கவில்லையே, இந்த சுதந்திரம் அவர்களுக்கு வயிற்றுக்கு சூரிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பலகல் விதந்து இந்த பாறை உயர்த்த வேண்டும்னு சொன்ன பாரதியோட கனவு நிறைவேற்ற முடியலை. இன்றைக்கி அவங்களுக்கு கல்வி தர முடியலை. வயிற்றுக்கு சோறுடுங்கிறது வந்து சாப்பாடு அன்னதானமாக கொடுன்னு நாங்கள் கேட்கல. அந்த வறுமையில் இருப்பவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு என்ன திட்டம் இருக்குது? கரெக்ட். இப்போ நான் இப்போ ஒரு வழக்கறிஞர் சொல்கிற மாதிரி வயிற்றுக்கு சோறுடல் வேண்டும், இங்கே வாழும் மனிதருக்கு எல்லாம்னா, இந்த வயிற்றுக்கு சோறு கொடுக்குற உழவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்? கொடுமையான செய்தி. இது உழவன் கட்டம். உழவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வருங்கிற வள்ளுவு பெருந்தைக்கு இப்போ கை கட்டி வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் கை கட்டி பின் செல்வருங்கிற அளவுக்கு கேவலமாக இருக்கிறது. விவசாயம் ஒன்று வேண்டாம். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே பயணம் போனாலும், எங்காவது இறங்கி ரோட்டோரத்தில் ஒரு டீ கடை எங்கே போய் நீங்கள் நிற்கிறீங்கன்னு வைங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குறைந்தது 10 கிலோ பிளாஸ்டிக் கழிவு இருக்கும், அல்லது பாட்டில் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் கழிவு மண்ணுக்குள்ளே போனால் 24 வருடங்கள் அது மக்கிறதுக்கு, அது வந்து விஷத்தை கக்கிட்டு தான் போகுது. நீங்கள் வர்ற தலைமுறைக்கு மூதாதையர்கள் என்ன சொன்னாங்க, அவங்க போட்ட உரம் என்ன, இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற வரம் என்ன, இது சாபமாக வரமாங்கிற நினைக்கிற அளவுக்கு பிளாஸ்டிக் மலைகள் கூட மண்குன்றுகள். ஆமாம், பிளாஸ்டிக்கில் மகரந்தம் தேடக்கூடிய இளைஞர்கள் வந்துட்டாங்க. இப்போ பிளாஸ்டிக் பூவில் இயற்கை பூவை விட்டு செயற்கை பூவில் அதில் மகரந்தம் வருமானு பார்க்குற வண்டுகளாக இந்த இளைஞர்கள் மாறிட்டாங்கிறது வருத்தம். கவிதை புரட்சி, ஆயுத புரட்சி, அகிம்சை புரட்சி எல்லாம் இந்த நாட்டில் நடந்துச்சு. ஜெய் கிசான் ஜெய் சவான், ஏர்முனையிலும் வெல்லுவோம் போர்முனையிலும் வெல்லுவோம்னார் சாஸ்திரி. அப்போ உங்களுக்கு விவசாய புரட்சி கொண்டு வர, வெண்மை புரட்சினா என்ன, 5 மாடு கறக்கிற பாலை ஒரே மாடுகிட்ட இருந்து எடுக்கிறது. விவசாய புரட்சினா 5 ஏக்கரில் விளைவிக்கிறது ஒரே ஏக்கரில் விளைவிக்கிறது. பால் ஏக்கர் போகிற பழைய நம்ம விஞ்ஞானிகள், படிக்காத விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லிட்டு போனாங்க, படிக்காத மேதைகள் எல்லாம் விவசாயத்தை பற்றி சொல்லிட்டு போனாங்க. ஆனால் படித்து வர்றவங்களும் நிறைய உற்பத்தியை செய்கிறாங்க, அவங்க பல புரட்சிகளை படைக்கிறாங்க. பழையவர்களை பேணி காக்கிற போது தான்
நீங்கள் பழைய விழ மூதாதையருடைய மூலப்பத்திரத்தை ஆணி வேற பார்க்குற போது தான் அதிலிருந்து விதைகள் எடுத்து உற்பத்தி பண்ணி இந்த தேசத்தை காப்பாற்ற முடியுமே தவிர, சுதந்திரம் என்ன சொல்லிச்சு, சுதந்திரம் என்ன கொடுத்ததுங்கிறத விட சுதந்திரம் எல்லாமுக்குமே கொடுத்துருக்குது, எல்லா வாய்ப்பையும் நமக்கு வழங்கியிருக்கிறது. அந்த சுதந்திரத்தை எப்படி எடுத்து நாம் பயன்படுத்திக்கிறோங்கிறது தான் நிச்சயமாக. இப்போ நம்ம வந்து எதெல்லாம் பின்னடைவு அடைஞ்சிருக்கோம் அப்படின்றத பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் இது ஒரு நல்ல ஒரு நாளில் இன்னும் எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் நம்ம இப்போ முன்னிக்கிறோம் அப்படின்றத பற்றி கண்டிப்பாக பேசி முன்னிக்கிறோன்னு சொன்னால் எல்லா துறைகளிலும் நம்ம வந்து முன்னாடி போயிட்டு தான் இருக்கோம். எல்லா துறைகளிலும் இன்னும் குறிப்பாக சொன்னோம்னா தொழில்நுட்பத்தில் இந்தியாவினுடைய வளர்ச்சி வந்து அளவு கடந்தது. இது யாருமே இன்றைக்கி வந்து அனுமானிக்கவே முடியாது. தொழில்நுட்பத்தில் இன்றைக்கி அந்நிய நாடுகள், அதாவது மேலை நாடுகள்னு சொல்லப்படுற நாடுகள் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி இந்தியர்களுடைய உழைப்பு இல்லாமல் அவங்களால எதுவுமே செய்ய முடியாதுங்கிற நிலை, அந்த அளவுக்கு அறிவுங்கிற விஷயத்தில் அந்த இது சொல்லுவாங்க, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து டெவலப் ஆகிருக்கிறது. அதில் வந்து உண்மையாலுமே அந்த பேட்டர்ன் நமக்கு தான் வரணும். அந்த அறிவுக்கான இது வந்து இந்தியாவில் தான் நம்ம தொழில்நுட்பத்தில் வளர்ந்துருக்குறோம். அதற்கடுத்தபடியாக அறிவியலில் வளர்ந்துருக்குறோம், மருத்துவத்திலையும் வளர்ந்துருக்குறோம். இன்றைக்கி மேலை நாடுகள்லேருந்து இங்கே வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு போகிறவங்க உண்டு. நம்மளுடைய மருத்துவம், சித்த மருத்துவம் ஹோமியோபதி மருத்துவத்தில் இருக்கக்கூடிய வளமையான மருந்துகள் வந்து வேற அலோபதியில் கிடையவே கிடையாது. அதே மாதிரி மருத்துவத்தில் நம்ம வளர்ந்துருக்குறோம். இப்படி சொல்லிகிட்டே போனோம்னா எல்லா துறைகளையும் வளர்ந்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கும் நாட்டுக்குள்ளே உள்கட்டமைப்புங்கிற விஷயத்தில் நம்ம வந்து தவிர்ந்துருக்கோம். உள்கட்டமைப்பு வந்து நீங்கள் வருங்க, உண்மையாலுமே சொல்கிறேன், உள்கட்டமைப்பு வந்து நம்ம இந்தியாவில் எந்த ஒரு நகரத்துலேயுமே உள்கட்டமைப்பு பணிகள் சரியாக செய்யப்படவில்லை. இதற்கு 70 வருஷம் தேவையாங்க. இது ஒரு சாக்ரிஃபைஸ் வேணுங்க, ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும். ஒரு 50 ஆண்டுகள் கழித்து வாழக்கூடிய மக்களுக்கு என்ன தேவையோ அதை சிந்திச்சு இன்றைக்கி செஞ்சு வைக்கிற அரசியலாளர்கள், ஆட்சியாளர்கள் நமக்கு வேணும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஆமாம், கட்டணம் வாங்காமல், கமிஷன் வாங்காமல் அதாவது ஆற்றுக்கு பாதை சொல்லி யார் தந்தது, தானாக பாதை கண்டு நடக்குது. காற்றுக்கு பாட்டு சொல்லி யார் கொடுத்தது, தானாக பாட்டு. அது சுதந்திரம்ங்க, அதுதான் உண்மையான சுதந்திரம். இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன எதுக்கெடுத்தாலுமே ஒரு மெட்டீரியலைஸ்டு வேர்ல்டில் எதை செய்தாலும் அதுக்கு என்ன பலன்னு எதிர்நோக்கிற புத்தி வந்துருச்சு. இதைத்தான் நீங்கள் நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் வறுமை பற்றி பேசிகிட்ருந்தேன். இந்த வறுமை இந்த நாட்டில் தீர்ற வரைக்கும், இந்த வறுமை ஒழிக்கிற வரைக்கும் வீடு இல்லாதவர்கள் யாருமே இருக்கக்கூடாது. அவர்களுக்கு கல்வி, குறைந்தபட்ச கல்வினா 100% கல்வியை 70 ஆண்டாக சொல்லிகிட்ருக்கோம். 100% கல்வி 70 ஆண்டாக சொல்லிகிட்ருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் நம்மளால் எட்ட முடியலை. அப்போ 100% கல்வி கொடுத்தால் ஒழிய இந்திய திருநாட்டில் வந்து சுதந்திரம் மிளிர்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு பேசுகிறதுக்கே வந்து வருத்தமாக தான் இருக்கும். என்ன காரணம்னா அந்த வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களினுடைய நிலை உயர்த்தப்பட வேண்டும். எல்லாத்துக்கும் எல்லாமும் சொல்லி சொல்லப்படுற பொது உடைமை சித்தாந்தம் வந்து எல்லா மனிதர்களுக்கும் சமமான சிந்தனை கொடுக்கணும். ஒருத்தர் கோடி கோடியாக எவ்வளோ வேணால் சேர்த்து, அதுவும் சுதந்திரம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நிறைவான உங்களுடைய கருத்துக்களை அது அதனால தான் சொல்கிறேன். எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான முறையில் இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பயன்படுத்துகிற முறை, அதே மாதிரி இளைஞர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிற சிந்தனை, எவ்வளோ கிட்டே போய் நம்ம வேலை செய்கிறமே நம்மளால ஏன் முடியாதுன்னு யோசிக்கிற புத்தி நமக்கு இன்னும் வரவே இல்லை. அப்போ அந்த வளர்ச்சியை நோக்கி நம்ம பயணிக்கணும். அறிவியல் பூர்வமாகவும் தொழில்நுட்பத்திலையும் விஞ்ஞானத்திலையும் மருத்துவத்திலையும் எல்லா துறைகளிலையும் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்திய திருநாட்டில் அனைத்து இளைஞர்களும் இங்கே இருந்து 1 ரூபாய்னாலும் சரி, நான் இங்கே இருந்து மக்களுக்கு சேவை செய்ய எண்ணம் வரணும். சாதி மத பேதம் இல்லாத ஒரு நாட்டை வந்து உருவாக்கி ஆகணும். இங்கே இருக்கிற சாதி மதம்ங்கிற குறுகிய சிந்தனைகளுக்குள்ளே இருக்கிற ஒரு மனநிலையை மாற்றுவதற்குண்டான அடிப்படை பணிகளை செய்யணும். அதுதான் உண்மையான சுதந்திரம் இருக்க முடியும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய நிறைவு கருத்தை சொல்லுங்கள் சார். பல பள்ளிகளில் வந்து தேசிய கீதம் பாடுறதில்லை. ஒன்றும் இப்போ சுதந்திர தின நாளில் நம்ம சொல்கிறோம், பல பள்ளிகளில் தேசிய கீதம் பாடினாலும் அந்த பள்ளியை பற்றி அந்த பள்ளியினுடைய நிறுவனர்களை பற்றி ஒரு பாட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த பாட்டை தான் இந்த குழந்தைகளுக்கு மத்தியில் மனப்பாடமாக வருது. ஜனகன மனகதி நாயக ஜெயகேனா அந்த பாட்டினுடைய உள்கருத்து என்ன, எதற்காக நம்ம அந்த பாட்டை தேசிய கீதமாக வச்சாங்க அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒன்று எல்கேஜி யூகேஜின்னு 2 வருஷம், 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த 3000 நாட்கள், கிட்டத்தட்ட குழந்தைகள் ஆரம்ப கல்வியிலிருந்து 15 ஆண்டு காலம் கல்வியாளர்களுடைய அந்த காம்பவுண்டருக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஒரு 15 வருஷம் தாய் தந்தைகிட்ட இருக்கிறதே கொஞ்ச நாள் தான்.
அந்த 15 வருஷம் அந்த குழந்தைகள் வந்து அந்த காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு வெளியில் வருது. 15 வருஷம் கல்வியில் இருக்கிறான், சுருக்கமாக கல்வியில் இருக்கிறான். அந்த இளைஞர்களுக்கு தேசப்பற்ற சொல்லிக் கொடுக்கணும். ஒன்று, தமிழ் கூறும் நல்ல உலகில் கலைஞர்களே, கவிஞர்களே, கலையர், கதையளக்கும் புலவர்களே, பொழுதை கழித்தீர்கள் புகழில் என்ன புதிதாக கிழித்தீர்கள் தமிழிலன்னு கேட்குற போது, இளம் வயதிலேயே இன்றைக்கி முத்துக்குமார் திரைப்பட பாடலாசிரியர் முத்துக்குமார் வந்து நேற்றுக்கு மரணம் அடைஞ்சிருக்கிறார். ஒரு அற்புதமான கவிஞர் அவர். அந்த அற்புதமான கவிஞர் நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டாருங்கிற வருத்தத்தோடு நான் என்ன பதிவு செய்கிறேன்னா, இளைஞர்கள் தன்னுடைய உடலை பாதுகாக்கணும். நன்றி சார். உடல் நலம் பேண வேண்டும், தேச நலன் பேண வேண்டும், சாதி மத பேதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க முன்வர வேண்டும். இந்தியா என்கிற அந்த எண்ணத்தோடு அவர்கள் எழ வேண்டும். இந்த நாடு அவர்களை தொழ வேண்டும். இந்த 70வது சுதந்திரத்தினால் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளில், வேற்றுமையை உள்ள இந்த இந்தியாவில் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தருணம் நீடிக்க வேண்டும், நிலைக்க வேண்டும். இந்தியா என்கிற ஆலமரத்தின் ஆணிவேர் காக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நிழலில் எல்லோரும் கூடி வாழ்வோம். அது வாழைவடி வாழையாக வருவதற்கு நம் தலைவர்கள், தேசத் தலைவர்கள் வருகின்ற தலைமுறைக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நன்றி சார். நிறைவாக சொல்லியிருந்த மாதிரி, சுவர் இருந்தால் தான், அதாவது சித்திரம் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி, நம்மளுடைய உடல் நலம் பேணணும் அப்படின்றதான் முதன்மையாக இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கு அடுத்த விதமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணமாக இருக்கணுன்றது தேசபக்தி உணர்வு தான். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் இன்றைக்கி மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் பேசும்போது எதில் எல்லாம் நம்ம பின்னடைவில் இருக்கோம், எந்த மாதிரியான கட்டமைப்புகள்லாம் வரணும் அப்படின்றத சொல்லி பேசியிருந்தோம். ஆனாலும் 70வது சுதந்திர தின விழாவை வந்து கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் இருக்கக்கூடிய இந்த வேற்றுமைகள் இருந்தாலும் சரி, இன்னும் களைய வேண்டிய நிறைய விஷயங்களை எல்லாம் களைஞ்சு நம்மளுடைய தேசத்தை முன்னோடி ஒரு தேசமாக மாற்றணும் அப்படின்றது எல்லாருடைய கையிலே இருக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி நம்மளுடைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சியிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த ஆர்.என். லோகநாதன் கவிஞர் அவர்களுக்கும், அதே மாதிரி மானா சிவஞானம் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. மீண்டும் ஒரு மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் நிச்சயம் சந்திக்கலாம். நன்றி.